ஸ்ரீனிவாசன் ஜீவசமாதி, அது வந்து இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் இல்லையா, இந்த வேதவல்லிங்கிறவங்களுடைய ஹஸ்பண்ட். இவருடைய ஜீவசமாதியை வச்சது வேதவல்லி அம்மாவாம். இதற்கு அருகிலேயே தான் அவங்களுடைய ஜீவசமாதியும் இருக்கு. இந்த நாலு பக்கமும் பண்ணிட்டு அந்த கம்பி வலைய அந்த போல் வெயிட்ட வந்து வைக்கிற கொஞ்சம் இத மண்ணு பறிச்சிட்டு செங்கல் குத்துக்கல்லாம் வை ஸ்கொயரா. பிடிக்க முடியாது. பாய் போயிருப்பாருல, பாய் போயிருப்பாரு. இப்ப இருக்கிற நம்ம வாகன கல்லுக்கு இங்க அடிச்சு 15 தட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க அதுல உட்காந்து பேப்பர் உட்காந்தா இந்த வெயிட் தாங்காது. இல்ல இது இல்ல தாங்க, ஏன் கேக்குறீங்க பாருங்க, அத போட்டு மூடுறோம்ல, போடுறோம் ஜல்லி போட்டு, ஜல்லி போட்டு மூடிறோம். அத நீங்க அதெல்லாம் சொல்றீங்க, இந்த இருக்குல்ல இது வந்து ஒரு காலமா தங்களை வெளிப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி கிடைக்காது, சமாதி இருந்தா காட்சி கிடைக்காது. என்ன வந்துட்டாரா, இது வந்துருச்சா நம்ம அவரு தம்பி வந்துட்டாரா மருத்துவமனை? அவங்கள பத்தி ரெண்டு வாரத்தை பேசுங்க. அவங்க பேர் என்ன? தேவசன். அவங்கள பத்தி விவரம் சொல்லுங்க. அவங்க பேர் என்ன? அவங்கள பத்தி என்னன்ற விவரம் சொல்லுங்க. நின்று பேசுங்க சாமி, அப்படியே நில்லுங்க, அதையும் தெரியறது மாதிரி இங்க நில்லுங்க, பேசுங்க. அதெல்லாம் கையெல்லாம் கிலோ இருக்கு. சாதாரண நமஸ்காரம். இங்க வேதவல்லின்னு, பிரம்மஸ்ரீ வேதவல்லின்னு சித்த வித்யார்த்தி சமாதி ஆயிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி 2014 சமாதி ஆயிருக்காங்க. அவங்க கணவர் வந்து சீனிவாசன் பேரு. அவர் முன்னாடியே சமாதி ஆகி பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. இந்த அம்மா வந்து சிறு வயசில், 2 வயசு 3 வயசு இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது நமது பிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மடியில் உட்காந்து வளர்ந்தவங்க. சிவானந்த பரமஹம்சர் குளிக்கும்போது இவங்களையே உட்கார வச்சு தண்ணி ஊற்று அப்படிம்பாராம், தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் முதுகு தைச்சி விட்றேன்னு சொல்லிட்டு இந்த பாப்பா போய் முதுகு தைச்சி விடுமா. அப்படிப்பட்டவங்க 2014 சமாதி ஆகி அவங்க முடியெல்லாம் வெள்ள முடியாக இருந்துச்சு. இப்போ சமாதியை தற்கையெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இடிபட்டு அது திறக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. திறந்து பார்த்தா அப்படியே தலைமுடியெல்லாம் கருப்பாகி அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அவங்க தலையும் அப்படியே இருக்குது. உடலை கொஞ்சம் கூட ஒரு புழு பூச்சி எதுவுமே அண்டாமல் நல்லா இருக்குது. ஒரு ஜீவ சமாதிங்கிறதுக்கு உதாரணமான சமாதியாக இதை சொல்லலாம். இப்போது இந்த சமாதியை வந்து
நாங்க எடுத்து அதை மூடலாம் மூடிடலாம் இப்போ அவங்களே வெளிப்பட்டு அவங்களே வெளிப்பட்டு நம்மளை மூடலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க பக்கத்திலேயே அவங்க கணவர் இருக்கிறாரு சீனிவாசன். அதுதானா இதுதான் அவருடைய கணவருடைய சமாதியா? கணவருடைய சமாதி சீனிவாசன் பேரு. இவருடைய பையன் பரத்வாஜன் ஒருத்தர் இருக்காங்க. பையன் இங்கேயே இருக்காரு, ஏர்போர்ட்லயே இருக்கிறாரு. அந்த சமாதியை வச்சது இவங்களை? ஆமா இப்போ திருச்சி ஏர்போர்ட்ல இவங்க குடியிருக்கிறாங்க. இங்கதான் இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க. இந்த இடம் வந்து ஏர்போர்ட்ல அன்னை ஆசிரமம். அன்னை ஆசிரமத்து பக்கத்துல திருச்சி ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல அன்னை ஆசிரமத்துக்கு அருகில் உள்ள மயானத்துல இது இருக்கு. இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட சமாதி. இப்ப திறந்து பார்த்தா அப்படியே உடல் கொஞ்சம் பூச்சி புழு அண்டாம எந்த வித கெடுதல் இல்லாம அப்படியே இருக்குது. அதை பார்த்து எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இப்போ சித்தவித்யார்த்திகள் எல்லாம் சேர்ந்து இங்க இது மூட போறோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஜீவ சமாதிங்கிறதுக்கு உதாரணமா இத பாக்கலாம். நம்ம இப்போது இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது சித்த வித்யார்த்தி பிரம்மஸ்ரீ வேதவல்லி அம்மாள் அவர்களது ஜீவ சமாதி ஆகும். ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஜீவ சமாதி அடைந்தார். அவரது பூத உடல் இங்கே ஜீவ சமாதி வைக்கப்பட்டது. வயதான அவரது தலைமுடி அப்பொழுது நரைத்திருந்தது. இன்று தற்செயலாக அவரது ஜீவ சமாதியை தரிசிக்கும்படி நேர்ந்த பொழுது அவரது தலையின் மேல் பாகம் மட்டும் வெளியில் தெரிகிறது. அவரது தலையின் மேல் பாகம் எந்தவித மாறுதலும் அடையாமல் அப்படியே இருக்கிறது. ஆனால் அவரது நரைத்த தலைமுடி முழுவதும் கருப்பாக மாறியிருக்கிறது. சமாதி குழியில் எந்தவித துர்நாற்றமோ பூச்சியோ எதுவும் இல்லை. இது பார்க்க மிகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. ஜீவ சமாதி அடைந்தவரது உடல் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் என்பதை நிரூபித்து திருமதி வேதவல்லி அம்மாள் தனது உயர்நிலையை உலகுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்பதே உண்மை. இந்த படத்தை நன்கு கவனித்து பாருங்கள். முழு உண்மையும் உங்களுக்கு புரியும். சித்த வித்யார்த்தி வேதவல்லியின் ஜீவசமாதி திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து கே.கே. நகர் செல்லும் சாலையில் அன்னை ஆசிரமத்தின் அருகில் அமைந்துள்ள சுடுகாட்டில் அமைந்திருக்கிறது. இவரது சமாதிக்கு பக்கத்திலேயே இவரது கணவரின் சமாதியும், அதாவது கணவரின் ஜீவ சமாதியும் அமைந்துள்ளது. இது இரண்டுமே ஜீவ சமாதிகள் ஆகும். அதாவது உயிர் உடல்லையே உறைந்து சுவரி போய் ஆன்மா மாத்திரம் அறிவு மாத்திரம் அகண்டாகாரமாக இருந்து அது திரும்பி, அதாவது ஒரு இச்ச அல்லது நினைவு இவளுக்கு திரும்ப போத்தான் மனமாக மாறுது. அப்படி மனமாக மாறாத விருந்து 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 நின்ற நிலையிலே இருந்து பழகி 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 அந்த நிலையே இருந்து இதுவே போதும், இனிமே நான் சுருங்கவே மாட்டேன் என்ற அளவுக்கு இறையோட இறைநிலையோட ஆன்மா கலந்து விட, அழிவு கலந்து விட, உயிர் என்பது உடல்ல சுவரி விட அப்படியே உடலை, அதாவது இயக்க நின்று போகுது. அதுதான் ஜீவசமாதி. ஜீவன் உடல்லையே அதாவது சுவரி விட்ட போது ஜீவசமாதி. அதனால உடல் கெடாது, அதுதான் ஜீவசமாதி. அதான் சித்தர்கள் அடைந்த நில. கட்டாயம் இனி வருங்காலத்தில் இந்த காயகல்பத்தின் மூலமாக எண்ணிறந்தவர்கள் அதை அடைய போறாங்க. ஆனா நம்ம போல எல்லாம் அஞ்சு வழி, அதாவது 5 மணி 6 மணிக்கு நாம எடுத்தவன், நமக்கெல்லாம் அது கிட்டாது.
சரியான காலத்திலேயே எடுத்திருக்காங்க பாருங்க. இளம் பிள்ளைகள் அவர்கள பலருக்கு கிட்டும் அது. அஞ்சு மணி ஆறு மணின்னா சாயங்காலம் ஆனா 60 வயசுக்கு நான் 6 மணி சொல்றேன்.